ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயா கிரியேஷன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது நல்ல மனமாக நல்ல டேஸ்ட்டாக வீட்டில் நம்ம எப்படி நார்மலாக மசாலா வறுத்து எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த வீடியோ நான் என்னோடய சேனலை விஜயா கிரியேஷனை பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது ஒரு பொங்கலுக்கு ஒரு டென் டேஸ் பேக் ஆகிட்டு இனிமேல் கண்டினியூவாக நான் டெய்லி போடுறேன் டெய்லி நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் டைம் கிடைக்கும்போது இப்போது வந்துட்டு இதில் ஒரு கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மூணு அஞ்சு வாட்டி கழுவிட்டு எடுத்து நல்ல அழகாக குழம்புக்கு தேவைப்படுற மாதிரி சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு வந்துட்டு நம்ம மட்டனை ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி நான் வந்து லேஸாக வதக்கிக்க போகிறேன் இது எதுக்குன்னா இது மட்டனோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு அது சாப்பிட்றதுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் அதுக்காக இஞ்சி விழப்பூட அப்படியே பச்சையாக சேர்க்காம இந்த மாதிரி லைட்டாக நல்ல நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி போட சொல்லுவாங்க எங்கள் மாமியார் அந்த மாதிரி தான் நான் எப்போவும் பண்ணுவேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் இதில் வந்துட்டு டூ ஃபிஃப்டி கிராம் சின்ன வெங்காயத்தில் ஒரு இது ஒன் ஃபிஃப்டி கிராம் போட்டுட்டு ஹண்ட்ரட் கிராம் வந்து நான் ஃப்ரை பண்ணதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாதியை போட்டுட்டு பாதியை வச்சுருக்கேன் இந்த மாதிரி லெட்டரும் ரொம்ப வேண்டாம் அந்த மறுமணமும் வேண்டாம் கருகவும் வேண்டாம் நல்ல கண்ணாடி பதத்தில் உடனே எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம எண்ணெயோட சேர்த்தே நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த நல்ல எனர்ஜி வந்து நம்மளுக்கு குழம்புலயே அப்படியே சேர்ந்து வர மாதிரி பண்ணியிருக்கேன் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து இதை வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து ஒரு சைடில் வச்சுப்போம் இப்போ வந்துட்டு குழம்பு வைக்கிறதுக்கு மட்டனை வேக வைக்கிறதுக்காக நம்ம இப்போ இதில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு இதுவும் நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணு மட்டன் சிக்கன் எல்லாம் நம்ம வச்சு பழகணும்னா கொஞ்சம் நல்லது உடம்புக்கு இப்போ அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் ஒரு அண்ணாச்சி ஒரு ரெண்டு துண்டு பட்டை அப்புறம் ஒரு மூணு கிராம்பு போட்டிருக்கேன் இதில் வந்துட்டு இந்த கடல் பாசி அப்புறம் நம்ம மட்டன் குழம்புக்கு என்னெல்லாம் போடுவோமோ அந்த மாதிரி இப்போ இதில் பிரிஞ்சு இலை இல்லை இருந்ததுன்னா நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஒரு சிம்மில் வச்சு அந்த பெருஞ்சீரகம் கருகாத அளவுக்கு மணமாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் அதில் வந்து நான் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த நூறு கிராம் வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக போட்டு அதில் நல்ல மண வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா செந்து சேர்ந்து இது கூட நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சு கழுவி வச்சுருக்கிற மட்டனை எடுத்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் வந்து ஒரு கே ஒன் கேஜியை வந்து முக்கால் கிலோ மட்டும் போட்டுட்டு ஒரு கால் கிலோ வந்து மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அது வேடியே போடலை இதில் நான் முக்கால் கிலோ மட்டனை வந்து நான் சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு இது நல்லா இப்போ இது கூட கொஞ்சம் சேர்ந்து வதக்கி விடுங்க எப்போவுமே மட்டன் சிக்கன் வைக்கும்போது நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு வேக வச்சோம்னா நல்ல வேகவும் செய்யும் சம்டைம் அதில் இருக்கிற அந்த ஒரு நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப ஒரு இருக்காது அவ்வளோ வேறு ஒரு நல்ல மனமாக இருக்கும் இப்போது சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி அதை மஞ்சள் தூள் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் அது கூடயே போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் மட்டன் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து இந்த மாதிரி தான் குழம்பு வச்சிட்ருக்கேன் இப்போ மட்டனுக்கு மட்டும் தேவையான உப்பை நம்ம அதில் போட்டுக்கணும் ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக ஃபுல் குழம்புக்குள்ளே உப்பு போட்டோம்னா நம்ம மட்டன் வந்து வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் சம்டைம்ஸ் எல்லாம் மட்டன் வேகாது அதனால் அரை குழம்புக்கு தேவையான அரைவாசி உப்பு மட்டும் வேகும்போது போட்டுக்கோங்க இப்போ அந்த பேஸ்ட்டு ரெடி பண்ண அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிப்போம் இப்போ ஒரே ஒரு உருளைக்கெழங்கு தோல்சுவி நல்லா கொஞ்சம் பெருசாகவும் இல்லை மீடியமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் தாராளமாக வச்சு மட்டனை வேக வச்சு எடுத்துப்போம் அதுக்கு இது வெந்துட்டு போதே நம்ம வந்து மட்டனுக்கு மசாலா எடுத்து ரெடி பண்ணுறதுக்காக ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பா அந்த ஏற்கனவே நம்ம இஞ்சி போடு ஃப்ரை பண்ண அந்த பாத்திரத்திலேயே மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு அதனால தூக்கலாக பட்டை கடல் பாசி கிராம்பு பெரிய இலக்காய் எல்லாம் போட்டுட்டு முழு கொத்தமல்லி ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச வத்தல் எடுத்துக்கோங்க கலருக்காக ஒரு மூணு காஷ்மீர் வத்தல் எடுத்துருக்கேன் இப்போது வந்துட்டு மட்டன் வந்து எப்போவுமே கொஞ்சம் சுல்லுன்னு நல்லா காரமாக இருந்தால் தான் அது நம்மளுக்கு டைஜஸ்ட்டோ ஆகும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போ ரொட்டி அப்புறம் பூரி அப்புறம் ரைஸு அது கூட நம்ம சாப்பிடும்போது இந்த காரம் எல்லாம் அப்படியே ஒரு சமநிலை பட்டுரும் இதை வந்து நல்ல மிதமாக சிம்மில் வச்சு நல்லா அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இது டக்குன்னு ஒரு ஓரமாக கருகவும் கூடாது மொளவா வத்தல் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஃப்ரையும் ஆகக்கூடாது அவ்வளோ அழகாக எடுத்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தேங்காய் திருவள் சேர்த்துக்கலாம் சம்டைம்ஸ் சில பேர் வந்து நிறைய தேங்காய் சேர்ப்பாங்க கொஞ்சம் குறைவாக சேர்ப்பாங்க நான் இந்த மாதிரி மீடியமாக ஒரு அரை முடியளவு தேங்காய் சேர்த்துருக்கேன் இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி எடுத்துப்போம் அதே டைமில் இதை நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அழகாக வெந்து சூப்பராக இருக்குது இப்போ இதில் வந்துட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்த மசாலாவை அதில் சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா எல்லாம் சேரும்படி நல்லா கிண்டி விடுங்க அதை அப்படியே அப்சர்வ் ஆகி அந்த குழம்புலையும் மசாலாவும் அப்படியே சேர்ந்துக்கும் இப்போ பாருங்கள் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதில் தண்ணி கொஞ்சம் போதுமான அளவு வச்சு இப்போ இன்னும் கூட நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நம்ம ஜாஸ்தி தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் கட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் இந்த ரொட்டிக்கும் சேர்க்குற மாதிரி ரைஸுக்கும் சாப்பிட்ற மாதிரி குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா போட்டுட்டு அந்த மசாலா எல்லாம் அது கூட சேர்ந்து நல்லா கறியோடு சேர்ந்து கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா அஞ்சு ஆறு கொதி விட்ட உடனே ஒரு ட ஒரு செவன் மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் பாருங்க மசாலா எல்லாம் சேர்ந்து அது மட்டன் குழம்பு வந்துட்டு அவ்வளோ மணமாக அந்த கறியோட அந்த மசாலா சேர்ந்து இருக்கும் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க கிரேவி மாதிரி இல்லாமல் நல்ல தண்ணியாகவும் இல்லாமல் அப்படியே ஒரு சென்டர் பொசிஷனில் நல்ல அழகாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்குற எல்லாரும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மட்டன் குழம்பு வச்சு டேஸ்ட்டு பண்ணுங்கள் பண்ணிப்பா எல்லாருக்கும் மட்டன் குழம்பு வைக்க தெரியும் இருந்தாலும் இத மாதிரி வைக்கலனா நீங்க வச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பா பாருங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி செவன் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுங்க விஜயா கிரியேஷனை